வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது காவலன் எஸ்ஓஎஸ் ஆப்பு எப்படி நிறுவுவது என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இந்த காவலன் எஸ்ஓஎஸ் ஆப்பு என்பது அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு ஆப். இது எஸ்ஓஎஸ் என்றால் என்ன என்று கேட்டீர்கள் என்றால் சேவ் அவர் சோல்ஸ் என்று பொருள். இந்த காவலன் எஸ்ஓஎஸ் ஆப்பு பெண்களுடைய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது என்று பலரால் கருதப்பட்டாலும் கூட இது அனைவருக்கும் பொதுவாக பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு உன்னதமான ஆப். இது உதாரணமாக நாம் நெடுஞ்சாலையில் பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது நம் வாகனம் பழுதுபட்டு நாம் மேற்கொண்டு பயணம் செய்ய முடியாத நிலையில் நமக்கு யாரும் அங்கு உதவி செய்யாத முடிய சூழ்நிலை இருக்கின்ற பட்சத்தில் இந்த ஆப்பை நாம் ப்ரெஸ் செய்யும் பொழுது இந்த ஆப்பிலிருந்து தகவலானது காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு நாம் எங்கு இருக்கிறோம் என்கின்ற அந்த இருப்பிடத்தையும் சேர்த்து அந்த தகவலை கொண்டு அங்கு சேர்க்கிறது. அங்கே சென்றவுடன் அந்த தகவலானது நாம் இருக்கின்ற இடத்திற்கு அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு அந்த தகவல் சென்றடைந்து அந்த அருகில் உள்ள காவல் நிலையத்திலிருந்து காவல் நிலைய பொறுப்பாளர்கள் நமக்கு உதவி செய்ய அங்கிருந்து வருவார்கள். ஆகவே இது வந்து நம்ம அனைவருக்குமான பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆப். இது இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இதில் வந்து ஒரு நாம் இந்த ஆப்பில் இணைக்கப்பட்டுள்ள மூன்று எண்களுக்கும் நாம் ஆபத்து காலத்தில் இதை இயக்கும் பொழுது அந்த தகவல் அங்கே அவர்களுக்கு சென்றுவிடும். ஸோ அவர்களும் நமக்கு உதவி செய்ய தயாராகி விடுவார்கள். பிளே ஸ்டோருக்கு சென்று இந்த ஆப்பை நாம் கிளிக் செய்யும் பொழுது இதே மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீன் வந்த பிறகு அந்த இன்ஸ்டால் பட்டனை அழுத்தினீங்கன்னாக்கா நம்ம செல்லில் அதை வந்து இன்ஸ்டால் ஆகி விடுகிறது. இன்ஸ்டால் ஆன பிறகு அதை கிளிக் செய்யும் பொழுது இதேமாரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் வந்து வரிசையாக நிறைய கண்டிஷன்ஸில் கேட்கும். இதை வந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் அலோ 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 என்று அலோ பட்டனை அழுத்தி விட வேண்டும். கடைசியாக பர்மிஷன் டு ஃபங்க்ஷன் கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது என்டையர் ப்ரோக்ராமுக்கும் அலோ பர்மிஷன் கேட்கும், அதுக்கும் நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருங்க. அதன் பிறகு இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் வந்து இந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ப்ரெஸ் பண்ண பிறகு இந்த வர ஸ்க்ரீனில் வந்து உங்கள் முதல்ல உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் பேர், அடுத்தது நீங்கள் மேல் ஆஃப் இமெயிலாங்கிறது என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய பிறந்த நாளை இதில் என்ட்ரி செய்ய வேண்டும். ரெக்கார்டு படி உள்ள பிறந்த நாள் என்ட்ரி செய்ய வேண்டும். உங்களுடைய முகவரியை என்ட்ரி செய்ய வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு தொடர்புடைய ஒரு மூன்று எண்கள், அவருடைய ஃபோன் நம்பரு, அவங்களுடைய பேர், உங்களுக்கான உறவு முறை, அப்படி ஒரு மூன்று எண்களை இதில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்த பிறகு இந்த ஆப்பானது உங்களுக்கு இன்ஸ்டால் செய்யப்பட்டு இதேமாரி ஒரு ஸ்க்ரீன் வரும். அதன் பிறகு இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஆக இந்த ஸ்க்ரீன் வந்த பிறகு இந்த ஆப்பானது முழுமையாக உங்களுடைய செல்லில் நிறுவப்பட்டு விட்டது என்று பொருள். இந்த எஸ்ஓஎஸ் ஆப்பு நிறுவப்பட்டவுடன் நீங்கள் தேவையான பொழுது இதை பயன்படுத்தி கொள்ளலாம். எக்காரணம் கொண்டும் தவறாக இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்று கேட்டீர்கள் என்றால் இந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய ஃபோனானது டேட்டா இணைப்பில் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் இருக்கின்ற லொக்கேஷன் அவங்களுக்கு தெரிய வரும். அது மட்டுமல்லாமல் இந்த ஆப்பில் நீங்கள் வந்து எந்த ஃபோன் நம்பரிலிருந்து இந்த ஆப்பை பதிவிறக்கம் செய்தீர்களோ அந்த நம்பரிலிருந்து தான் இதை செய்ய ஆப்ரேட் பண்ண வேண்டும். ஒருவேளை நீங்கள் நம்பரை மாற்றியிருந்தாலோ அல்லது இதனுடன் இணைக்கப்பட்டுள்ள அந்த மூன்று எண்களில் யாருடைய எண்களாவது மாறியிருந்தாலோ நீங்கள் உடன் இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் செய்து திரும்பி முறையாக சரியான எண்ணை போட்டு நீங்கள் இந்த ஆப்பை மறுமுறை நீங்கள் நிறுவிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய அந்த மூன்று எண்களில் ஏதாவது ஒரு எண்கள் மாறியிருந்தால் தவறுதலாக அவங்களுக்கு இந்த ஆபத்து செய்தி போய் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆகவே இந்த ஆப்பை நீங்கள் நிறுவுகின்ற பொழுது உங்களுடைய சரியான பிறந்த தேதி, உங்களுடைய சரியான தொலைபேசி எண்கள், உங்களுக்கு உதவக்கூடிய மூன்று எண்களும் சரியான தொலைபேசி எண்களாக அவசியம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். மிக மிக அவசியமான இந்த ஆப் உங்கள் ஒவ்வொருடைய ஃபோனிலும் டவுன்லோடு செய்து வைத்து கொண்டு உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுமாறு வேண்டுகிறோம். நன்றி. இந்த சேனலை நீங்கள் அந்த சிவப்பு மணிப்பட்டனை அழுத்தி அதை சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனல் நிலை பெறுவதற்கு ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன்.